ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான பிளேஸுக்கு போயிட்டு இருக்கோம். அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் இங்கிரிய அப்படின்ற ஒரு இடம் தான். அந்த இடத்துக்கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள். கொழும்புலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. கொழும்புலேருந்து 70 கிலோமீட்டர், ஜஸ்ட் 70 கிலோமீட்டரில் இப்படி ஒரு இடமா அப்படின்றது நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் புரிஞ்சுப்பீங்க. இங்கே பாருங்கள், அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இங்கே வந்து ஹட்டன், நுவரேலியா அப்படிலாம் இடம் இருக்குது. அதாவது கொடைக்கானல், ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே இருக்குல்ல, தமிழ்நாட்டில் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா. அதுவும் வந்து கொழும்பு சிட்டியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பைக்கில் ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்குள்ளே வந்துட முடியும். அவ்வளோ தொலைவில் வந்து இப்படி ஒரு இடம் இருக்குன்றது பெரிய ஒரு விஷயந்தான். இங்கே பாருங்கள் கோழி, அதுவும் நாட்டுக்கோழிலாம் நிற்கிது. அந்த இடம் அட்மாஸ்பியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு இடம். அது எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க இப்படி ஒரு இடம் இருக்குன்ட்டு. அப்போ நாங்கள் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பினோம், நானும் என் ஃப்ரெண்டும். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான். ரப்பர் தோட்டத்துக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, பசு தான் ஃபுல்லாக நிற்கிது, மாடு. ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிரிய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் ஒன்று. அது கொழும்புலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், யாருமே நம்ப மாட்டாங்க நான் கொழும்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எஸ்டேட் மாதிரியே இருக்கும். நான் உங்களுக்கு மற்ற கேமராவில் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து கழுத்துறை டிஸ்ட்ரிக்ட். கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த இங்கிரிய அப்படின்ற இடம் இருக்குது. அந்த முன்னாடி வந்து வீடியோவில் பார்த்தீங்கள, அந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மலையில் வந்து மரங்கள்லாம் தெரிஞ்சுது, அந்த இடம் தான் இது. ஃபுல்லாக மாடு தான் நிறைய இருந்துச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தான். அதை பார்த்தீங்கன்னா அந்த பொலித்தீனால் கட்டி வச்சுருக்காங்க. அது இந்த செரட்டை இருக்குல்ல, தேங்காயோட செரட்டை, அதில் கட்டிட்டு பால் வடிகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் இந்த வியூவெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ரொம்ப காமான பிளேஸுங்க இது, யாருமே அவ்வளோவா நடமாட்டம்லாம் இல்லை. நாங்கள் போன டே பார்த்தீங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் போனோம். ஸோ வந்து அவ்வளோவா யாருமே இருக்கலை, ரொம்ப காமாக இருந்துச்சு இந்த ரோடெல்லாம். அப்படியே அங்கேருந்து மலையில் ஏறி அப்புறம் இறங்குற மாதிரி ஒரு வே ஒன்று போகும், அதில் தான் போயிட்டுருந்தோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த பொலித்தினால் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், ரப்பர் மரம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் மரம் தான். நல்ல குளிர்மையாகவும் இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாகவே. நம்ம போகிற வழியில் ஒரு இறங்கி அந்த ரப்பர் மரத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு இறங்கி இங்கே பாருங்கள் எடுத்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா பால் வந்து அந்த மரத்துலேருந்து வழிஞ்சி கீழே வந்து அந்த செரட்டுக்குள்ளே வந்து போயிருந்துச்சு. ஆனால் வந்து அந்த பால் வந்து ரொம்ப கட்டியாக இருந்துச்சு. இப்படி தான் இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியல. இந்த பாருங்கள் இழுத்ததும் ரப்பர் மாதிரியே இழுபடுது. இதில் தான் நிறைய விஷயங்கள் செய்வாங்க போல இருக்கு. இந்த டயர் அது இதுலாம் செய்வாங்கள்ல ரப்பரில், அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த பால் வந்து, இந்த ரப்பர் மரத்தோட பால் வந்து பயன்படுது. அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனோம். உள்ளே போனால் இது பார்த்தீங்கன்னா இது மெயின் ரோடு இல்லை, மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு குறுக்கு சந்த மாதிரி உள்ளே போகுது. அது உள்ளே தான் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது சொல்லவே தேவையில்லைங்க, வேறு லெவல். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எவ்வளோ காமான ஒரு இடம் பாருங்கள். ஹாய் 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 ஹாய், இங்கிரியில் இருக்கோம். இங்கிரிய ஸ்ரீலங்காவில் வந்து, இலங்கையில் வந்து இங்கிரிய அப்படின்ற ஒரு இடத்துல நாங்கள் இருக்கோம். கொழும்புக்கு பக்கத்தில் தான் வந்து இது இருக்குது. கொழும்புலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டர் தான். இப்படி ஒரு இடம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மலைநாடு மாதிரியே இருக்கும். மலைநாடு மாதிரி தான், மலைநாடே தான் அப்படின்னு தான் சொல்லலாம் இது. இப்போ நாங்கள் நிற்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள் ஹட்டன்லேயோ நூரலியாலேயோ நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே இல்லை, கொழும்பு தான். கொழும்புலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கும். வாங்க, இன்னும் சூப்பரான இடம்லாம் இருக்குது, போய் பார்க்கலாமா? அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து போனங்க. இந்த இடம் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவிதை எழுதுகிறவங்க, அப்புறம் வந்து இந்த திரைப்படம் கதையெல்லாம் எழுதுகிறவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே பாருங்கள் ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுட்டு இருந்துச்சு, என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்கள் தண்ணி வழியாக
சின்ன பசங்க வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன், அந்த பாருங்க. அவனுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டு பயங்கர சந்தோஷமாக குஷியாக குளிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து போனோம். இங்கே பாருங்க, உடும்பு உடும்பை திடீர்னு பார்த்தோம் ரோட்டில். இங்கெல்லாம் சர்வசாதாரணமாக ரோட்டில் நிற்கும். ஒரு 3 அடி இருக்குங்க அந்த உடும்பு. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னால் தான் இந்த நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. அழகாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. மழை வந்து பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து உண்மையிலே நல்ல ரெஸ்டாரண்ட், நல்ல டேஸ்டான உணவு. இங்க பாருங்க, பிரைஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு, ரொம்ப சீப்பாவே இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒன்று வந்து போர்ஷன் வந்து 500 ரூபா, அதுவே ரெண்டு பேருனா 850, 3 பேருனா 1300. வெள்ளியும் செம மழை, இங்க வந்து சூடான ஃப்ரைட் ரைஸ், சூப்பரான ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்டு ரொம்ப நேரம் அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு. என்னென்னா செம மழை, தாறு மாறாக மழை பெஞ்சுதுங்க அங்கே. அப்புறம் கொஞ்சம் நைட் ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம். அதுதான் அந்த நீர்வீழ்ச்சி ஒன்று. இந்த ஃபேமஸான நீர்வீழ்ச்சியை பார்க்குறது தான் போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு வராங்க. இந்த வீடியோ எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். நல்லா இருட்டிடுச்சு, எதுவுமே கேமராவில் அவ்வளோவா தெரியலை. நடக்கிறது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்தோம். கொஞ்சம் சறுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6:30 ஆக போகுது. அந்த டைமில் வந்து பயங்கரமான ஒரு பாதையால் நடந்து போய்கொண்டு இருக்கோம். வாங்க, நீர்வீழ்ச்சி அங்கே தான் இருக்குது, பார்க்கலாம். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு கண்டிப்பாக இந்த நீர்வீழ்ச்சியை பார்க்கணுன்ட்டே நாங்கள் அங்கே போனோம். இப்போ கூட மழை ரொம்ப பெய்துட்டு தான் இருக்குது. இதுதான் அந்த நீர்வீழ்ச்சி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே ஒரு கடை இருக்குது பாருங்கள், ரெஸ்டாரண்ட் உண்டு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலை நாங்கள். அந்த வியூலாம் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சுங்க. செம்மையான இடம், ஒரு சூப்பரான இடம் பாருங்க. பயங்கர நீர்வீழ்ச்சியாக இருக்குது, இப்போ வந்து ரொம்ப இருட்டாயிடுச்சு, செம்ம மழை பெய்துட்டு இருக்கு. மறுபடியும் இந்த ஏரியாவுக்கு வரணும், இன்னும் தெளிவாக வந்து இந்த வீடியோலாம் எடுத்து போடணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இந்த வியூலாம் ரசித்து பார்த்துட்டு இதோட இந்த வ்ளாகை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.